ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜிஎஸ். ப்ரொஃபைல் யுவர் செல்ஃப் ப்ரோக்ராமில் இன்றைக்கே நம்மளுடைய நண்பர் மிஸ்டர் நிசாருதீனை தான் காண்டாக்ட் பண்ணி பேச போகிறோம். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலே சேஃப்டி ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதில் கடைசி 6 வருஷமாக கத்தாரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ வந்து கரண்ட்டாக ஹச்எஸ்சி லீடாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவர்கிட்ட வந்து நிறைய இன்புட்ஸ் கேட்டோம்னாக்கா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அவர்கிட்ட பேசலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் உள்ளவங்களுக்கு ஹாய். Thank you. Hi. Okay. So, என்னோட கரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுதான். டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் தான் எடுத்தது. ஸோ ஆர்ட்ஸ் எடுத்துட்டு எப்பயும் போல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அரியர்லாம் வச்சுட்டு அப்படிதான் வெளியிலே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும் போது தான் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணதுதான் சேஃப்டி. சூப்பர் ஜி. ஸோ சேஃப்டினா என்னன்னே தெரியாது எனக்கு. ஆக்சுவலா சேஃப்டியோட டேர்ம் டெஃபினேஷன் கூட என்னன்னு தெரியாது அந்த டைம். ஓகே ஓகே. ஸோ சப்சிக்வெண்டா நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் நான் எடுத்தேன், ஒரு 1 இயர் கோர்ஸ், சேஃப்டி கோர்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அது இனிஷியலா நான் பண்ணேன். இனிஷியலா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேஃப்டிக்கு உண்டான நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வைஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அதுவும் இல்லாமல் சேஃப்டி படித்து முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற அதே அதுக்குண்டான ஜாப் சர்ச் நான் தேட ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ என்னோட கரியர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வேலை பார்த்தது வந்து ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் வேலை பார்த்தேன். ஓ சூப்பர். ஓகே, உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அங்கே கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே தான். பட் அந்த ஜாபுக்கு நான் எப்படி போனேன்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் சேலரிக்கு போனேன். ஆஃபர் பண்ணது சேலரி தர மாட்டோம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் வரலாம் அப்படிங்கும் போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. பட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த ஒரு ஜாபுக்கு ஒரு மினிமம் 2000-5000 சேலரி நம்ம போகலான்னு வித்தவுட் சேலரிக்கு நான் ஃபர்ஸ்ட் அங்கே ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ அங்கே அது ஒரு ஷட் டவுன் மாதிரி போச்சு. ஸோ அந்த ஷட் டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் டிப்ளமோ என்னோட டிகிரியும் வச்சு நான் இந்தியா லோக்கல்ல நான் ட்ரை பண்ணும்போது தான் சென்னையில ஃபீனிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எனக்கு வந்து சேஃப்டி ஆஃபீஸரா போஸ்டிங் கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிகினிங். ஓகே சொல்லலாம் சேலரியோட. ஸோ அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் சப்சிக்வெண்டா நிவோஷ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் டேம் கேள்விப்பட்டேன். ஸோ இது படிச்சா நம்மளோட குவாலிஃபிகேஷன் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதையும் அதுக்கு உண்டான ஃபோக்கஸும் நான் பண்ண ஆரம்பித்தேன். சேம் இதில் கொஞ்சம் மணி சேவிங்ஸ் பண்ணிட்டு ஸோ என்னோட பர்சனல் இதில் நான் நிவோஷும் சேம் டைம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அதே ஜாப்ஸ் நான் போய்கிட்டே இருந்தேன். சென்னையிலேயும் ஒவ்வொரு ஜாப்ஸ் நான் அங்கங்கே ஒவ்வொரு கம்பெனியாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தேன். பெட்டர் சேலரி கிடைக்க நான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தேன். ஓகே, நம்மளோட கரியர் இப்படி இருக்கக்கூடாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கல்ஃப் ட்ரை பண்ணணும், கல்ஃபில் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. ஏன்னா இனிஷியலாக எனக்கு கைட் பண்ணும் போதே கல்ஃபோட ஜாபுக்காக தான் கைட் பண்ணாங்க, கல்ஃபில் ஒரு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு சேஃப்டிக்கு. ஓகே, நமக்கு கல்ஃப்ல எப்படி நம்ம தேடணும், கல்ஃபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில இருந்த மெயின் ரீசன்னால, ஏன்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக இன்டர்வியூஸ் கண்டக்ட் ஆகுறது சென்னையில. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ சென்னையில மெயின்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், எல்லாரோட ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் நான், எங்கெங்க இன்டர்வியூஸ். ஓகே, நீங்க இன்டர்வியூ போய் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நிறைய இன்டர்வியூ ஃபெயில் ஆயிருக்கேன், நிறைய இன்டர்வியூ ஷார்ட்லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் என்னை கூப்பிடாம இருந்திருக்காங்க. ஸோ நிறைய நெகட்டிவ்ஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், தவிர எடுத்த உடனே பாசிட்டிவ் நான் பேசுறேன். ஸோ அப்படி கண்டினியூஸ் என்னோட ட்ரையிங் ஆகுதுன்னா ஒரு ஷட் டவுன் கிடைச்சது எனக்கு. அது எங்க கிடைச்சதுன்னா குவைத்தில் கிடைச்சது. ஓகே ஓகே ஜி. ஸோ இந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து ஷட் டவுனுக்காக நான் ப்ராசஸ் ஆனேன். என்னோட ஃபர்ஸ்ட் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா குவைத்ல. சோ அந்த டைம்ல நிபோஷம் முடிச்சிருந்தீங்க கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நிபோஷம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் நான் வந்து கல்ஃபுக்கே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு கிரைட்டீரியாஸ் தெரிய வந்தது, மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து நிபோஷம் முடிச்சிருக்கணும், இந்தியாவில் ஒரு 2 இயர்ஸ்
பர்சனல் சேஃப்டியா ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கிரைடீரியால தான் அவங்க ஜாப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சரி ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஷட் டவுன் முடிச்சேன். ஷட் டவுன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ என்னோட இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ், கல்ஃப்ல உள்ள ஷட் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ், ரிபோஷ் அதெல்லாம் வச்சுட்டு நான் மறுபடியும் கல்ஃபுக்கே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கத்தார்ல எனக்கு ஒரு சேஃப்டி ஆஃபீஸரா ஒரு போஸ்டிங் கிடைச்சது. ஒரு ஷார்ட் டேர்ம் தான், ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் கிடைச்சது. ஷார்ட் டேர்முக்காக நான் போனேன். ஸோ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களே ஆஃபர் பண்ணாங்க லாங் டைமுக்கு. ஓகே, ஸோ அரௌண்ட் ஒரு 4 to 5 இயர்ஸா இப்போ நான் இங்கே கத்தார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரண்ட்லி. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆஃபீஸர். இப்போ வந்து நான் ஒரு லீட் எஸ்எஸ்சியா இருக்கேன். எனக்கு மேல ஒரு 9 எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். இது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இல்ல வேற ஏதாவது? இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் தான். ஆயில் அண்ட் கேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சோ தி ரன்னிங் மெயின்டனன்ஸ்ல உள்ள ப்ராஜெக்ட்ஸ். சூப்பர் சூப்பர். அந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒரு 10-15 நிமிஷம் சொல்லிருப்பேன். இந்த 15 நிமிஷத்துல எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. சோ என்னோட கைடன்ஸ் ஃப்ரெஷருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கீப் ட்ரை, உங்களோட எஃபோர்ட் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சீட் ஆகும். சக்சீட் ஆகலயே நீங்க ஸ்டாப் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கீப் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு உண்டான டேயும் டைமும் மட்டும் வரும் கண்டிப்பா. தேங்க்யூ நிசார். ஷார்ட் டைமில் ரொம்பவே எஃபெக்டிவாக சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கரியர் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. இது கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிசார். தேங்க்யூ நிசார். மறுபடியும் நம்ம கனெக்ட் ஆகும், இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம பேசலாம் நிசார். தேங்க்யூ நிசார். இதே மாதிரி நிறைய ப்ரொஃபைல் பர்சன்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜாப் கைடன்ஸுமே கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். சைனிங் ஆஃப் GS.